தளபதி வாழும் பெரியார் தளபதி தளபதி இளைய கலைஞர் தளபதி இனத்தின் காவலர் தளபதி இனத்தின் காவலர் தளபதி எங்கள் உயிர் தளபதி எங்கள் உயிர் தளபதி எங்கள் உணர்வு தளபதி ஈரோட்டில் நடைபெறும் மண்டல மாநாடு திமுகவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அந்த கட்சியை இந்த மண்டலத்தில் வலுப்படுத்தியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய திமுகவின் பதினைந்து கட்சி மாவட்டங்களை கொண்ட மண்டல மாநாடு ஈரோடு மாவட்டம் சரளை பகுதியில் இன்று காலை துவங்கியது இந்த மாநாட்டிற்காக நாற்பத்தி ஓராயிரம் சதுர அடி பரப்பளவில் மாநாட்டு பந்தலும் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தமிடம் தலைவர்கள் அமர்வதற்காக கருங்கல் மேடை சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் நடைபெறும் திமுகவின் இந்த மண்டல மாநாடு அந்த கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கு காரணம் கடந்த பல தேர்தல்களிலும் கொங்கு மண்டலத்தில் திமுக சோபிக்க முடியவில்லை நில அபகரிப்புகள் போன்றவை திமுகவுக்கு எதிரான மனநிலையை கொங்கு மண்டலத்தில் உருவாக்கிவிட்டதாக கூறுகிறார்கள் சில அரசியல் பார்வையாளர்கள் ஆனால் எம்ஜிஆர் காலம் தொட்டே கொங்கு அதிமுகவின் கோட்டையாகவே மாறிவிட்டதாக கூறுகிறார்கள் வேறு சில அரசியல் பார்வையாளர்கள் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் ஆகியவற்றில் மொத்தம் அறுபத்தி ஒரு தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்து ஒன்று சட்டசபை தேர்தலில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றியது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியாத சூழ்நிலையிலும் கூட கொங்கு மண்டலத்தில் இருந்து பதினாறு பேர் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அந்த மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி ஒரு தொகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை பிடித்து அசத்தியது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் மொத்தமுள்ள அறுபத்தி ஒரு தொகுதிகளில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை தவிர அறுபது இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் நாற்பத்தி ஏழு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எட்டு தொகுதிகளையும் அதிமுகவே கைப்பற்றியது சேலத்தில் உள்ள பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதிகளையும் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளையும் அதிமுக அள்ளியது திருப்பூரில் எட்டு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளையும் நாமக்கல்லில் ஆறு தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளையும் கிருஷ்ணகிரியில் ஆறு தொகுதியில் மூன்றையும் தர்மபுரியில் ஐந்து தொகுதியில் மூன்றையும் கரூரில் மூன்று தொகுதியில் இரண்டையும் நீலகிரியில் மூன்று தொகுதியில் ஒன்றையும் அதிமுக கைப்பற்றியது ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியோ இந்த ஒன்பது மாவட்டங்களில் உள்ள தாராபுரம் தனி மடத்துக்குளம் உதகை கூடலூர் சிங்காநல்லூர் சேலம் வடக்கு பரமதிவேலூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி தளி பென்னாகரம் தர்மபுரி குளித்தலை ஆகிய பதிமூன்று தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது இத்தனைக்கும் அதிமுக தனித்து போட்டியிட்டது திமுகவோ காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது தேமுதிக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மக்கள் நலக் கூட்டணி என்ற பெயரில் தனியாகவே போட்டியிட்டனர் திமுக வலுவான எதிர்க்கட்சியாக உருவான போதிலும் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதற்கு முக்கிய காரணம் கொங்கு மண்டலத்தில் திமுக பெற்ற தோல்விதான் இந்த நிலையில்தான் ஈரோட்டில் இன்று துவங்கி நாளை வரை நடைபெறவுள்ள கொங்கு மண்டல மாநாடு திமுகவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அந்த மண்டலத்தைச் சேர்ந்தவரான எடப்பாடி பழனிசாமி முதல்வராக உள்ள நிலையில் கொங்கு மண்டலத்தில் திமுக தன்னுடைய இருப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கிறது எனவே திமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து ஊக்குவித்து பொதுமக்களிடையே பிரச்சாரத்தை கொண்டு செல்ல இந்த மாநாடு உதவும் என திமுக Lei Meinen , Eiki Redo .